ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு அழகான மாலை செய்ய போகிறோம். என்ன மாலைன்னா, அரளிப்பூ துளசியும் வச்சு மாலை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் விசேஷ நாட்களில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து என்ன பூ எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, 2-3 கலரில் அரளி துளசி. இந்த மாலை கொடுக்கறதுக்கு நான் நார்மலான ஊசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மெஷின் நூல் போட்டிருக்கேன், 4 மடித்து போட்டிருக்கிறேன். இப்போது பிங்க் அரளியை ஊசியை சுற்றி 5 பூ வர மாதிரி வச்சு கோர்த்துக்கலாம். அதே மாதிரியே சுற்றியுமே கோர்த்துட்டு வரலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஊசிக்குள்ளே பிடிக்கிற அளவுக்கு கோர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் துளசியை எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்படி நாட் போட தெரியாதவங்க சும்மா கூட சாதாரணமாக கட்டிக்கிட்ட போதுமானது. இந்த மாதிரி 2 கட்டிக்கோங்க. 2 கட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சு கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு செட்டு பிங்க் அரளியை கோர்த்துக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் முன்ன கோர்த்த மாதிரியே துளசியை இப்போ கோர்த்துக்கிறோம். அடுத்தது இப்போ ரெட் அரளி கோர்த்துக்கலாம். அதே போலவே 5 அரளி வச்சு சுற்றி கோர்த்துக்கலாம். அடுத்தது வெள்ளை அரளி கோர்த்துக்கலாம். இது வந்து 2 அடுக்கு அரளிங்க, 5 பூ கோர்த்துக்கலாம். இப்போது அடுத்தது சிகப்பரளி கோர்த்துக்கலாங்க. திரும்ப துளசி கோர்த்துக்கலாம். இப்போது பிங்க் அரளி கோர்த்துக்கலாம். அடுத்து துளசி நம்ம ஒன்று கோர்த்துருக்கோம். இப்படி மாற்றி மாற்றி கோர்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோடது ஒன் சைடு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. இப்போது நம்ம குஞ்சும் ரெடி பண்ணிடலாங்க. குஞ்சும் ரெடி பண்ணுறதுக்கு காம்பு ஒன்று வச்சு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ துளசி கட்டி வச்ச துளசியை கிராஸ் கிராஸாக வச்சு கோர்த்துக்கலாம். இது மாதிரி சுற்றி சுற்றி ஒரு 4-5 இது வச்சு கோர்த்தரலாம். இப்போது 2 அடுக்கு அரளி வந்து ஒரு 5 அரளி வச்சு கோர்த்துக்கலாம். அடுத்தது வெள்ளை அரளி கோர்த்துக்கலாம். இப்போ சாண்டில் கலர் அரளியும் கோர்த்துக்கலாம். ரெட் அரளி கோர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளோட குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாலையை ஒன்றா கட்டி குஞ்சத்தையும் அதில் கட்டிடலாம். அந்த நூலை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம மாலையோட சேர்த்து கட்டிடலாங்க. மாலை கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் யூஸ் பண்ண பூ வந்து அரளி பூவும் துளசியும் தாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதெல்லாமே யூஸ் பண்ணி மாலை கோர்த்துக்கலாங்க. கலர் அதே மாதிரி உங்களோட சாய்ஸுக்கு நீங்கள் கோர்த்துக்கலாம் எப்படி வேணும்னாலும். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.